வணக்கம் நண்பர்களே. ரஜினி ஒரு அதிசயமா? ரஜினி சொல்ற அதிசயம் என்ன? ரஜினி எதை சொன்னாலும் அதிசயமா? ரஜினி யார் அதிசயம் சொன்னாரு? திரு எடப்பாடி பழனிசாமியா, ஸ்டாலினியா, இல்ல அந்த விழாவில் பக்கத்தில் இருந்த கமல்ஹாசனியா, இல்ல தன்னதா சொல்லிட்டாரா? ரஜினி ஏன் அதிசயம்னு சொன்னார்? அதிசயம் என்னைக்கு ஒரு தடவை நடக்குமா, இல்ல மூணு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குமா? ரஜினி சொல்கிற அதிசயங்கிற வார்த்தையே இந்த அளவுக்கு அந்த சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. என்ன காரணம்? ரஜினி ஒரு அதிசயம் நடக்கும் அப்படி தான் சொன்னார், அவர் தன்னைத்தான் சொல்லிட்டாரா? அடுத்த அதிசயம் ரஜினியா? அப்படி சொல்லி வச்சுட்டு ஒருத்தர் அதிசயமாக முடியுமா? சொல்லமாகிறது தானே அதிசயமாக இருக்கும். ரஜினி என்ன சொன்னார்? சில ரெண்டு மூணு வருஷம் முன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார், ஒரு நாள் நீடிக்கும், ரெண்டு நாள் நீடிக்கும், பத்து நாள் நீடிக்கும், ஒரு வருஷம் நீடிக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. தொடர்ந்து அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, இது அதிசயம் தானே அப்படின்னு ரஜினி சொன்னார். அப்படின்னா ரஜினி சொல்ற அதிசயம் எடப்பாடி பழனிசாமி தானா? ஒரு மூணு வருஷம் ஆட்சியில் இருந்துட்டா அது ரொம்ப பெரிய அதிசயமா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருக்கிறது அதிசயமா? அந்த அதிசயத்துக்கு யார் காரணம்? செல்வி ஜெயலலிதா இல்லாமல் போனதா, இல்லை திரு சசிகலா திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கினதா, இல்லை யாருமே இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாத நிலைமை இருக்கிறதா, இல்லை மக்கள் திரு ஸ்டாலினுக்கு கடந்த மக்களவை தேர்தலோடு நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போதுமான அளவுக்கு இடங்கள் கொடுக்காததா? இந்த அதிசயத்தை உருவாக்கியது யார்? மக்களா, தலைவர்களா, யார் இந்த அதிசயத்தை உருவாக்கினார்கள்? எதற்கு ரஜினி அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு? அதிசயம் நடந்துதானா ஒருத்தர் முதலமைச்சராக முடியும்? அதிசயம் நடக்காமல் முதலமைச்சர் ஆகலாம் அல்லவா? எத்தனை பேர் முதலமைச்சர் ஆகியிருக்கிறார்கள்? காமராஜர் ஆனார், அதற்கு பிறகு அண்ணா ஆனார், கருணாநிதி ஆனார், எம்ஜிஆர் ஆனார், ஜெயலலிதா ஆனார், எல்லோரும் அதிசயமாக முதலமைச்சர் ஆனாங்க. இல்லை அப்போ சமீப காலமாக எடுத்துக்கிட்டால் திரு மோடி ரெண்டு முறை பிரதமராக இருக்கிறாரு, அதுக்கு முன்னால் திரு மன்மோகன் சிங் ரெண்டு தடவை பிரதமராக இருக்கிறாரு, அவர் பிரதமர் ஆவார்னு யாரும் எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு நாள் நீங்க தான் பிரதமர் அப்படின்னு சோனியா காந்தி சொல்லிட்டாங்க. ரெண்டு தடவை பிரதமர் ஆனார் மன்மோகன் சிங், அது அதிசயமா? பல்வேறு மாநிலங்களில் எதிர்பாராதவர்கள் திடீர்னு முதலமைச்சர் ஆகிறாங்க, அதுவும் அதிசயம்தான். தமிழகத்தில் அப்போ எது அதிசயம், எதை அதிசயம் என்று சொல்ல வேண்டும்? ரஜினி ஒரு தடவை எதை சொன்னாலும் அதிசயம், ஏன் இந்த அளவுக்கு எல்லோரும் அதை பரபரப்பாக பேசினாங்க? ரஜினி ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இல்லை, அவர் அடிக்கடி சொன்ன மாதிரி பேரை கேட்டால் சும்மா அதிருது இல்லை. ரஜினி எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் சும்மா ஏன் இப்படி அதிருது? ரஜினி திட்டமிட்டு தான் இதை செய்கிறாரா, திட்டமிடாமல் செய்கிறாரா? கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னால் சொன்னார் அரசியலுக்கு வரப்போகிறதா, சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால் நிச்சயமாக நமது கட்சி ஆரம்பிச்சுட்டு வருவோம், 234 தொகுதிகளிலும் அவருடைய கட்சி போட்டிடும் அப்படின்லாம் சொன்னார். அப்போ யாருக்கூடையும் கூட்டணி இல்லையா அப்படிங்கிற ஒரு இமேஜை கொடுத்தாரு, அதுவே ரொம்ப அதிசயமாக தந்தார் இருந்துச்சு. அப்போனா ரஜினி அரசியலுக்கு வர்றது அப்படி சொல்கிறதே அதிசயமா? இல்லை ரெண்டு வருஷம் சொல்லிட்டு ரெண்டு வருஷம் அரசியல் கட்சியை ஆரம்பிக்காமல் இருக்கிறாரே, அது அதிசயமா? இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரோ இல்லையோ அப்படின்னு இன்னும் கூட பலருக்கு சந்தேகமாக இருக்கேன், அது அதிசயமா? அதெல்லாம் அதிசயம் இல்லை. ரஜினி ரொம்ப ஸ்லோவாக திட்டமிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கிறத நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் முன்னால் தூத்துக்குடியில் கலவரக்காரர்கள் போராட்டக்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது, 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, ரஜினி என்ன கருத்து சொன்னார்? யாரோ சமூக விரோதிகள் புகுந்துட்டாங்க அப்படின்னார். அப்படின்னா அவர் பாஜக மாதிரி சிந்திக்கிறாரோ அப்படின்லாம் சொன்னாங்க. சமீபத்தில் காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதுக்கு தொடர்பாக ரஜினி என்ன சொன்னார்? திரு மோடியும் திரு அமித்ஷாவும் மிகவும் ராஜதந்திரத்துடன் செயல்பட்டார்கள், அவர் அர்ஜுனர் கிருஷ்ணர் போல செயல்பட்டார்கள் அப்படின்லாம் பிராண்ட் கொடுத்தாரு. அப்படின்னா அவர் பிஜேபியில் சேர்ந்துருவார் அப்படின்னு தானே நம்பப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? காவி நேரத்தை திருவள்ளுவர் மீதும் பூச முடியாது, என் மீதும் பூச முடியாது, நாங்கள் தப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னார், அதுவும் அதிசயமா? ரஜினிகாந்த் காவி வர்ணத்தை பூச மாட்டார் அப்படின்னு சொன்னார், அதுவும் அதிசயம் தானா? இப்படி ஒவ்வொரு அதிசயமாக ரஜினி சொல்லிட்டு வராரா? ஏன் கொஞ்சமாக ஸ்டெப்பை அதிகப்படுத்திட்டு இருக்காரு, பூஸ்டப் பண்ணுறாரு? யாருக்கு எதிராக இந்த பூஸ்டப் நடந்துட்டு இருக்கு? ரஜினி யாரை குறி வைக்கிறார்? முதல்ல சொன்னாங்க வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொன்னார், இதில் நான் இல்லை நான் இல்லை அப்படின்னு எல்லாரும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. முதல்ல அடிக்கடி அதை சொன்னது யார் அப்படின்னா அதிமுக காரங்க தான். இதில் எடப்பாடி பழனிசாமி வென்று விட்டார், அவர் ஆட்சியில் மிகவும் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு நிறைய தடவை அவங்க அதை பதில் சொன்னாங்க. ஒரே தடவை லேச கருத்து சொல்லிட்டு திமுக அணுகிருச்சு. திரு துரைமுருகன் திமுக பொருளாளர் என்ன சொன்னார் அப்படின்னா, கடந்த மக்களவைத் தேர்தலில் ஆட்சி அதிக அளவுக்கு வெற்றியை பெற்று திமுக அந்த வெற்றிடத்தை நிரப்பிவிட்டது அப்படின்னு சொன்னார். ஸ்டாலின் தான் அந்த வெற்றிடத்தை நிரப்பியவர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த விவாதத்தை வளர்க்கக்கூடாது, பேசாமல் இருக்கணும், அந்த மாதிரி சொல்ல 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 ரஜினி தான் பேர் அப்படின்னு அதை சொல்லி பேசாமல் இருந்துட்டாங்க. ஆனால் அதிமுக விடவே இல்லை, தொடர்ந்து அவர் பின்னால் சொல்லிட்டு இருக்கு. அவர் அதிசயம் சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சொன்னோன்னே அதிமுக காரங்கள்லாம் பொங்கி எழுந்து
எழுதியிருக்காங்க, என்னென்னமோ கருத்துக்களை சொல்கிறாங்க. இதை சொல்லுறது அவர் யார், இது சினிமாவா முதல் காட்சியில் வரோம்னு சொல்லிட்டு மூணாவது காட்சியில் ஆயிடுறதுக்கு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய பத்திரிகை எல்லாமே கடுமையான விமர்சனங்கள் பண்ணுது. ஏன் இப்படி ரஜினி சொல்லிக்கணும், முதல்ல நான் கட்சி ஆரம்பிங்கப்பா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறாரு முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். சரி, கட்சியை ஆரம்பிக்கலையே அவர், ஒரு சாதாரண கமல்ஹாசனுடைய கூட்டத்துக்கு போகிறாரு, உடனே பேசுகிறாரு, கமல்ஹாசனுடைய நட்பு பற்றிலாம் புகழ்ந்து பேசுகிறாரு, பாராட்டி பேசுகிறாரு, அதிக அளவுக்கான கருத்துக்களை சொல்கிறாரு. இந்த நட்பு பிரிவே பிரியாது, இருவரும் இரண்டு பேர் பாதைகள் சென்றோம், அப்படி எந்த பாதைகள் சென்றாலும் கூட நட்பு பிரியாது, அப்படிலாம் கருத்து சொன்னார் ரஜினிகாந்த். உடனே என்ன சொல்கிறார், அதிசயம் நிகழும். அதிசயம் எப்படி நிகழும், எப்படி தானாகவே நிகழ்ந்துருமா, ரஜினிகாந்த் தனியாகவே ஆட்சிக்கு வரப்போகிறாரா, தனியாக தேர்தல் நிற்க போகிறாரா, அப்போனா மற்ற கட்சிகளிடமே கூட்டணி அமைப்பாரா, யாரோட கூட்டணி அமைப்பார், பிஜேபியோடையா, பிஜேபியோட சாத்தியமா, அவர் தான் காவி இல்லைன்னு சொல்லிட்டாரு, காவி இல்லைன்னு சொல்லிட்டா பிஜேபியோட கூட்டணி அமைக்கக்கூடாதா, அப்படி அமைக்காமல் இருக்கிறது கூட அதிசயம் தானே, அப்போனா அதிமுகவோட கூட்டணி அமைப்பாரா, அதுவே அதிசயம் சொல்லிட்டாரு ரஜினிகாந்த். அதிமுகவோட கூட்டணி அமைக்கிற அதிசயம் கூட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சின்ன சின்ன அதிசயம் நடக்கலாம். அது கமல்ஹாசன், கமல்ஹாசன் என்னவா இருக்காரு, கமல்ஹாசன் இப்போ இருக்கிற மனநிலையில் பார்த்தா அவர் ரஜினி கட்சியிலே சேர்ந்து வரோ அப்படின்னு நிறைய பேர் கருத்துலாம் போடுறாங்க, நெட்டிசன்லாம் கருத்து போடுறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டார் போல இருக்கு, கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ரொம்ப டயர்டாயிட்டாரு. சரி, ரஜினியோட கூட்டணி அமைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ இந்த செட்டப் வந்து நடந்துகிட்டே இருக்கு. என்னன்னா, முதல்ல ஸ்டாலினை குறிவைக்க வேண்டும், திமுகவை குறிவைக்க வேண்டும், திமுகவை மெதுவாக பலவீனப்படுத்த வேண்டும், திமுக ரஜினிக்கு எதிராக பேச வைக்க வேண்டும், திமுக ரஜினிக்கு எதிராக பேசினால் திமுக பலம் குறையும், திமுக மதிப்பு குறையும், ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக அவருக்கு எதிர் ரஜினி வராரா, இப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் நடக்கும். ஆகையில் அந்த பேச்சை வளர்க்க வேண்டும் அப்படின்னு ரஜினி சார்ந்து திட்டமிடுறாங்க. ஆனால் திமுக இது வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலாக அதிகமாக பதில் பேசாமல் இருக்கு. ஆனால் அதிமுக அப்படி இல்லை, திரும்ப திரும்ப அடிக்குது, அதிமுக அமைச்சர்கள் அடிக்கிறாங்க, அவருடைய பத்திரிகைகள் அடிக்குது, என்ன சொல்லுது, ரஜினியே அப்படி பேசுறாரு, பேசலாமா அப்படின்னா, ரஜினியுடைய குறிக்கு முதல் இலக்கானவர் திரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுக. சரி, அதிசயம் என்று சொல்லி அவரை காலி பண்றாரு. அடுத்து வெற்றிடம் இருக்கு, அடுத்து ரஜினி இருந்து என்ன வார்த்தை வரும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா ரஜினி ஒரு தடவை தான் சொல்லுவாரு, ஒரு தடவை சொன்னாலும் அது நூறு தடவை, அந்த நூறு தடவை சொல்றதும் அதிசயம் தான். அப்படி பார்க்கும்போது ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கருத்து அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ரஜினி புது புது ஸ்டேட்மெண்ட் ஆகுறாரு, புது புது கருத்துக்களை முன்வைக்கிறாரு. எல்லாம் திட்டமிட்டு தான் பண்றாரா, திட்டமிடாம பண்றாரா அப்படின்னு தெரியல. ரஜினி தானா பேசுறாரா, எழுதி கொடுத்து பேசுறாரா, எழுதி கொடுத்ததை தப்பில்லாம பேசுறாரா, எழுதி கொடுக்கறது கூட தப்பில்லாம பேசுற தலைவர் இருக்காங்களா, எழுதி கொடுத்தா கூட தப்பு தப்பா பேசுற தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ரஜினி ஸ்கிரிப்டை அழகா டெலிவர் பண்ணி அழகா ஆக்ட் பண்றாரா. அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறவங்க யாரு, நிறைய பேர் இருக்கிறத சொல்றாங்க. அவருக்கு பின்னால மூத்த தலைவர்கள், எம்ஜிஆர் காலத்தில் இருந்த தலைவர்கள், சமீபத்தில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள், இந்த மாதிரி நிறைய பேரோட பேரை சொல்றாங்க. இவங்க எல்லாம் பின்னால் இருந்து இயக்குறாங்க, அவர் இயக்குறாரு, இவர் இருக்கிறாரு, ஒரு பத்திரிகை ஆசிரியர் இயக்குறாரு, முன்னாள் அமைச்சரை இயக்குறாரு, முன்னாள் மேயர் இயக்குறாரு, இப்படி எல்லாம் கருத்துக்கு இருக்கும் பொழுது ரஜினி அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, ஆனா எல்லாருமே பதறி போயிட்டாங்க. ரஜினி சொல்கின்ற அதிசயம் என்ன, அதிசயத்தை தக்க வைக்க முடியுமா, மக்கள் அதிசயங்களை எதிர்பார்க்கிறார்களா, மக்கள் எதிர்பார்ப்பது என்ன, மக்களுக்கு சாதாரண தேவை நிறைய இருக்கு, அவங்களுக்கு உணவு உடை உறையுள், சாப்பாடு வேணும், வீடு வேணும், ட்ரெஸ் வேணும், இதெல்லாம் அடிப்படை வேணும், இப்போ நிறைய அளவுக்கான பைக் வேணும், இதெல்லாமே இருக்கு, எல்லாமே அடிப்படை அம்சங்கள் சேர்ந்துருச்சு. அப்படின்னா இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கிறது அதிசயமா, அது ரஜினிகாந்துக்கு அதிசயம் நடந்தால் தானே மக்களுக்கு இந்த அதிசயம் நடக்க முடியும். இந்த அதிசயங்கள் என்ற வார்த்தைகளை மீறி மக்களுக்கு நிதர்சனம் என்பதை புரிய வைத்தால்தான் அரசியல்வாதிகள் வெல்ல முடியும். அதை வெல்ல வைப்பதற்கான பாடங்களை அரசியல்வாதிகள் கற்பார்களா, ரஜினி கற்பாரா, இனி அடுத்த அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.